திருக்குறள் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமா நடக்கிற ஒரு ரோட் ஒர்க்னால அது பராமரிப்பு இல்லாம நடக்கிறதுனால நிறைய அச்சுறுத்தல்களை பாதுகாப்பின்மையான ஒரு பயணத்தை சந்திக்கிறாங்க வாகன ஓட்டிகள். அது எந்த இடம், வாகன ஓட்டிகள் அது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப பாக்கலாம். மதுரவாயல் டு போர்ட் திட்டம் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக அதாவது முடிக்கப்படியாம இருக்கு. இப்பொழுது கூட புதிதாக 5000 கோடி ரூபாயில டபுள் டெக்கர்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஃபேட்டல் ஆக்சிடென்ட், இப்பவே விபத்துகள் நடக்குது. இப்போ அந்த பாலம் பாத்தீங்கன்னா பாலத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அந்த கர்வ்ல ரொம்ப பெண்டா இருக்கு, எந்த விளக்கு வசதி எதுவும் கிடையாது அங்க. அதாவது இங்கே சென்னையில் பழகக்கூடிய எங்களுக்கு இந்த 15 ஆண்டுகளாக எங்கெங்க பில்லர் இருக்கு பழகிடுச்சு. ஆனால் புதுசாக திருச்சியோ மதுரையோ ஆந்திராலேருந்து வரவங்களுக்கு இந்த இடம் தெரியாம விபத்துகள் ஏற்படுது. வழக்கமாக வரவங்க கூட பரவாயில்ல, புதுசாக இந்த ஏரியா இந்த ரோட்ல வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்து தான். அந்த இடம் வர்றதுக்கே பயமா இருக்கு. எந்த ஒரு அந்த அறிவிப்பு பலகையோ ஒரு ஸ்டிக்கரோ எதுவுமே இல்லை அந்த இடத்துல. எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் அவங்க எடுக்கிறாங்க.